ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் குவைத் நாட்டில் வேலை செய்வர்களுக்கு நம்ம வந்து மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து பாருங்கள், இப்போ வந்து குவைத் அமைச்சரவை வந்து ஏற்கனவே வந்து 34 நாடுகள் வந்து குவைத் வருவதற்கு வந்து தடை செய்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து இப்போ வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து குவைத் வந்து திரும்புவதற்கு அவங்க வந்து ஒப்புதல் வந்து அளித்துள்ளார்கள். இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இன்னும் ஒரு 4 to 5 மாதங்களில் வந்து கிட்டத்தட்ட வந்து 80,000 தொழிலாளர்கள் வந்து குவைத் வந்து திரும்ப முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பாருங்கள், டிக்கெட் ப்ரைஸிங் மற்றும் நீங்கள் வந்து குவைத் வந்ததுக்கப்புறம் 2 வாரம் வந்து தனிமைப்படுத்துதலில் வந்து இருக்கணும். இதுக்கான செலவுகள் மற்றும் பிசிஆர் பிரச்சனை எல்லாமே சேர்த்து வந்து ஒரு 350 தினார் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து குவைத் போனோம்னா வந்து அவங்க வந்து 110 தினார் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் இலங்கையிலேருந்து குவைத் வருபவர்களுக்கு வந்து 145 தினார் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட் ப்ரைஸு மற்றும் பிசிஆர் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் போன்ற அனைத்து செலவுகளையும் ஸ்பான்சர் அல்லது கம்பெனி வந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குவைத் அரசாங்கம் வந்து அறிவுறுத்தி உள்ளார்கள். அதாவது இதுவரையும் வந்து விமானங்களே இல்லாமல் நிறைய பேர் வந்து தவித்து வந்தனர். இந்த செய்தி வந்து உண்மையாகவே வந்து அதாவது குவைத்தில் வந்து யாரெல்லாம் வந்து வீட்டு வேலையை வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் தான் இருக்கும். அதாவது இனிவரும் காலங்களையும் வந்து அதிகமான தளர்வுகள் வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மற்றும் வந்து யாருக்கெல்லாம் வந்து உங்களுடைய விசா வந்து எக்ஸ்பைரி ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய கம்பெனி அல்லது ஸ்பான்சரை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ரினியூவல் வந்து செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கிய தகவலோடு நம்ம வந்து அடுத்த வழியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.